ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகா என் மகா காமாசிகாஷ்டகம் நாலாவது ஸ்லோகம் போன ஸ்லோகத்தை சாதித்ததுக்கப்புறம் தேசிகனை பார்த்து கேட்குறா இவ்வளோ இந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறீரே உமக்கும் இந்த பெருமாளுக்கு எதாவது சம்பந்தம் உண்டா என்ன சம்பந்தத்தினால ஏதாவது ஏதாவது ரிலேஷனாக உமக்கு இந்த பெருமாள் இவர் ஸ்தோத்திரம் பண்ணுறீரே அப்படின்னு கேட்குறதா வச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் பந்தமிலசஸ்ய ஜந்தோஹ பந்தரபரியமணீயம் விஷம விலோச்சன மீடே வேகவதி புலி ந கேளி நரசிம்மம் இந்த பகவான் இருக்காரே அவர் எனக்கு மாத்திரம் பந்தமில்லை எனக்கு மாத்திரம் அவர் ரிலேட்டிவ் கிடையாது உங்கள் எல்லாருக்கும் கேள்வி கேட்குற எல்லாருக்கும் அவர் பந்து சரி பந்துன்னா என்ன ஏதான ரொம்ப தூரத்து உறவு அதாவது சித்தியாவோட மாமாவோட மச்சினியோட மூணாம் பையன் அப்படின்ற மாதிரி எதான ரொம்ப தூரத்து உறவான்ன அப்படின்னா இல்லை அவர் அவ்வளோ தூரத்து உறவுலாம் இல்லை கிட்டத்தில் இருக்கக்கூடிய உறவு என்ன உறவு அப்படின்னா அவர் தான் அம்மா அவர் தான் அப்பா அவர்தான் எல்லா பந்தும் எப்படி இது அம்மானு நமக்கு ஒருத்தர் இருக்காளே அப்பான்னு நமக்கு ஒருத்தர் இருக்காரே பகவான் எப்படி அம்மா அப்பாவா ஆவார் அப்படின்னா நிருபாதிக பந்து சோபாதிக பந்து அப்படின்னு ரெண்டு உண்டு இந்த அப்பா அம்மா வந்து இந்த ஜென்மாவில் மற்றரம்தான் அப்பா அம்மா இந்த மாமான்றவர் இந்த ஜென்மாவில் வரைக்கும் தான் இந்த அத்தைங்கிறவா இந்த ஜென்மாவில் வரைக்கும் தான் இந்த ஜென்மான்னா இந்த நூறு வயசு நூறு வயசு இருப்போமாங்கிறதே தெரியாது நமக்கு எத்தனை கால எத்தனை காலம் நாம் இருக்கோமோ அத்தனை காலம் அப்படின்னு தான் அவள் அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு விவகாரத்தில் இருக்காள் இதே இதே அப்பா அம்மா அடுத்த ஜென்மாவில் வருவாளா இல்லை இதே ஜென்மாவில் நமக்கு எத்தனை நாள் வருவாள் அதுவே தெரியாது போன ஜென்மாவில் இவா தான் நமக்கு அப்பா அம்மாவாக தெரியாது இந்த கண்டினியூவிட்டி அப்படிங்கிறது இவாள்கிட்ட கிடையாது ஏன்னா இது கர்மாதீனம் இந்த கர்மா நாம் போன ஜென்மா பரியந்தம் என்ன பண்ணியிருந்தோமோ அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அப்பா அம்மா இந்த ஜென்மாவில் நமக்கு அடைஞ்சிரு கிடச்சிருக்கு அப்போது அதை நாம் மாற்றலாம் முடியாது இவாளுக்கு ஏற்ற பசங்களாக நாம் அமைஞ்சிருக்கா மாதிரி நமக்கு ஏற்ற அப்பா அம்மாவாக அவ அமைஞ்சிருக்கா கர்மாதீனத்தில் ஆனால் பகவான் அப்படிங்கிறவர் எல்லா ஜென்மத்திலையும் எல்லா லோக்கத்தில் இருக்கிறவாளுக்கும் எல்லாருக்கும் தான் தான் அப்பா தாந்தா அம்மா எல்லாமே அவன்தான் நம்ம சொல்கிறச்சே பெற்ற தாய் நீயே பிறப்பித்த தந்தை நீ மற்றையாவாரும் நீ எனக்கு என்னை பெத்த அம்மா நீன்தான் என்னை பிறக்க பண்ணதான அப்பா நீனு மற்றையாவாரும் நீ மீதி பேர் அப்பா பெரியப்பா சித்தியா மாமா அத்தை அத்திம்பேர் எல்லாம் என்ன பந்துவாக இருக்கட்டும் அவள் எல்லாமே எனக்கு நீதான் அப்படிங்கிறார் நம்மாழ்வார் சுவாமி லிகமாந்த மகாதேசிகன் மும்மணி கோவையில் திருவஹீந்திரபுரம் தேவநாதனை பற்றி சொல்கிறச்சே தாயும் நீயே சாயை தந்துகத்தலின் எனக்கு அம்மா நீதான் தந்தையும் நீயே முந்தி நின்றழித்தலின் எனக்கு அப்பா நீதான் உறவும் நீயே துறவா துழிதலின் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி எல்லாமே நீ தான் யார் தேவநாதனை பார்த்து சொல்கிறார் தேசிகன் அப்போது பகவான் ஒருத்தரால் தான் எல்லா சமயத்திலையும் ஆண்டாள் என்ன சொல்கிறார் திருப்பாவையில் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோம் உற்றோமே ஆவோம் இந்த இது பந்துத்துவத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நீ கட்டெல்லாம் பண்ணிக்க முடியாது என்கிட்ட அப்படிங்கிற ஆண்டாள் ஏன் அப்படின்னா இது பாண்டு போட்டது எப்போ பாண்டு அப்படின்னா லைஃப் டைம் பாண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்கோம் என் நான் இல்லாத நீ கிடையாது நீ இல்லாத நான் கிடையாது அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் திருமழிசை ஆழ்வார் நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றியில்லை நான் என்னை விட்டுட்டு நீ கிடையாது உன்னை விட்டுட்டு நான் கிடையாது அப்புறம் நாராயணன்ற பேர் சித்திக்காதே நாராயணன்னா என்ன நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருக்கிறவர் அப்படிங்கிறப்போ என்னை நீ விட்டுட்டா அந்த நாராயணன்ற பேரை போட்டுக்க முடியாதே அதனால் ரெண்டு பேரும் மியூச்சுவல் கன்சர்ன்ல நாம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ஆழ்வார் சொல்கிறார் ஆண்டாளும் தான் சொல்கிறா இந்த இதை நீ நினச்சாலும் பிரிச்சிக்க முடியாது எட்டைக்கும் எழுப்பி உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் இது வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு இந்த சம்பந்தத்தை எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் இந்த ஜென்மால மாத்திரம் இல்லை எல்லா பிறவிலையும் எனக்கு எப்பயுமே நீந்தான் கூட பந்துக்களாகவும் எல்லா சர்வவித பந்துவாகவும் இருக்கிறது லக்ஷ்மணர் சொல்கிறார் பிதா மாதாச்ச ராகவாஹா எனக்கு அப்பா அம்மா எல்லாமே ராமன் தான் அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை தேவதைகளுக்கு முதற்கொண்டு பகவான் தான் அப்பா அம்மா இது வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான கருத்து அப்போது பந்தும் அகிலசிய ஜந்தோகோ அகிலசிய இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பந்துவாக இருக்கிறது அகில ஜந்துக்களுக்கும் இந்த பகவான் நிசும்மன் ஸ்ரீமன் நாராயணன் தான் பந்து அப்படிங்கிறார் அகிலசிய ஜந்தோகோன்னா இந்த ராட்சசாளுலாம் வருவாள் என்ன அந்த ராட்சசாளுக்கும் உண்டு அப்பா அம்மாவா ஹிரண்யகசிப்புக்கும் பகவான் தான் அப்பா அம்மா ராவணனுக்கும் தான் அப்பா அம்மா அப்போ இவாள்னா அந்த சம்பந்தத்தை வச்சிக்கிலையே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலையேனா ஆமாம் அவளுடைய புத்தி ஒழுங்காக வேலை செய்யலை பகவானை எது துவேஷம் பண்ணால் அழிஞ்சா ஏன் பகவான் சொல்கிறாரே எதிவா ராவணஸ்வயம் விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் ஆனயனம் ஹரிசிரேஷ்ட தத்தமஸ்யா பயம் மயா நீ விபீஷன் அழிச்சின்னு வந்துடு அழிச்சின் வரத்துக்கு தான் இவ்வளோ பெரிய மந்த் ஆலோசனை பண்ணோம் ஆனால் ராவணன் அங்கே வந்து நிற்கிறான் பின்னாடியே அப்படின்னா திருப்பி ஒரு மந்திர ஒரு கவுன்சிலிங் திருப்பி ஒன்று ஒரு குரூப் ஃபார்ம் ஃபார்ம் பண்ணி முந்திரி அதெல்லாம் பொறிக்க வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணலான்றதை நினச்சிக்காத அங்கே ராவணன் வந்திருந்தான்னா விபீஷணனுக்கு நான் அபயம் கொடுத்தேன் ராவணனுக்கு நீ அபயம் கொடுத்து ஆட்சின்னு வந்துடு அப்படிங்கிறார் ஆனால் ராவணன் வரல அதுக்கு தேசிகன் அபயப்பிரதான சாரத்தில் ஆச்சரியமான ஒரு பங்கி ராவணன் ஏன் வரல ராவணனுக்கும் பகவான் ராமன் வந்து எல்லா வித பந்துவாகவும் இருக்க போகிறாரே அப்படின்னா ராவணன் தன்கூறு இழக்கிறான் அத்தனை அவனுக்கு அவன் ஷேர் வேண்டான்னு சொல்லிட்டான் பகவான்கிட்டேருந்து ஒரு பெரிய சொத்து இருக்குது பகவானே ஒரு பெரிய சொத்து அந்த சொத்துக்கு எனக்கு இந்த ஷேர் என்னோடய ஷேர் எனக்கு வேண்டாம்னு சொல்லி எழுதி அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான் அதனால் அவன் பகவான் தேஷம் பண்ணிட்டு நாசமானானே தவிர பகவானுடைய பகவான்றவர் எல்லாருக்கும் பொதுவான ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறவர் வெறுமை ஸ்ரீவைஷ்ணுவாளுக்கு மாத்திரம் கிடையாது வெறும பிராமணாளுக்கு மாத்திரம் கிடையாது வெறும சனாதன தர்மத்தை சேர்ந்த ஹிந்துக்களுக்கு கிடையாது எல்லாருக்கும் ஆனவர் இந்த ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறவர் அப்படி ஏற்பட்ட பந்தும் இப்போ ஏற்பட்ட பந்துவோம் பந்துவாக அகில ஜந்தோகோ எல்லாத்துக்கும் பந்துவாக இருக்கக்கூடியவர் பந்து ரபர்யங்க பந்த ரமணீயம் அவர் எப்படின்னா அழகான அவர் அழகுன்றது சொல்கிறத காட்டிலும் அவரோட வஸ்துக்கள் எல்லாமே அழகாக இருக்கும் அவரோடைய பரியங்கம் அதாவது படுக்கையாக இருக்கே அந்த ஆசன விசேஷமே அழகாக இருக்கும் அந்த வேலுக்கை அப்படிங்கிறது விஷயத்தில் பெருமாளுக்கு பெருமாள் பெருமாள் எழுந்தர்கள் இருக்கக்கூடிய ஆசனமே அழகான ஆசனமாக இருக்குது அப்படிங்கிற விஷம விலோச்சனம் விஷம விலோச்சனம் முன்னாடி கீழே சொல்கிறச்சே தப்பான இந்து அக்னி நயனஹா பகவானுக்கு ரெண்டு கண்கள் கிடையாது முக்கண்ணன் அதுலேயும் சிவனுக்கு முக்கண்ணன்னு பேர் அந்த முக்கண்ணில் ஒரு கண்ணு தான் நெருப்பு மீதி ரெண்டு கண்ணும் நம்மளை மாதிரி தான் சாதாரண கண்ணு ஆனால் பகவானுக்கு மூணு கண்ணும் வெவ்வேறு வஸ்து எப்படி அப்படின்னா அக்னி ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் ஒரு கண்ணு மூணு கண் அப்படின்னு சொல்லி கீழ் ஸ்லோகத்தில் சொன்னார் அதே தான் இந்த இடத்துல விஷாம விஷமம் அப்படின்னா ஒத்தப்படையில் வரதெல்லாம் விஷமம்னு சொல்லுவாள் அதாவது சமமாக இல்லை அப்படின்னாலே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறவா அப்படின்னு அர்த்தம் சமம் எல்லா எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறவர் நிசமன் கிடையாது ஏன் அப்படின்னா பக்தாளுக்கு ஒரு விதமாக அனுகிரகம் பக்தாளுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய பாகவத்தால் துவேஷம் பண்ணக்கூடிய வாளுக்கு எதிரிகளுக்கு ஒரு கண் ஒரு அனுகிரகம் அப்போ பகவான் ஈக்குவல் கிடையாது பகவான் ஈக்குவல்னு சொன்னால் எப்படி ஈக்குவல் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாரும் போய் பகவான் ஆசிரியிக்கலாம் அசுரர்கள் என்ன ராட்சசாவஸ்தீக்கன் என்ன எப்பேற்பட்டவன் கீழ் தரம் தாழ்ந்தாலும் அவன் போய் பகவானை ஆசிரயிக்கலாம் அவனுக்கு பகவான் எல்லாருக்கும் பகவான் சமமாக இருப்பான் ஆனால் இந்த பா இருக்கக்கூடிய பரசமர்ப்பணம் பண்ணிண்டு பரநியாசத்தை பண்ணிண்டு சரணாகதி பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பகவான் ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறான் எப்படி ஒரு ஒரு பெரிய துணி கடைக்கு போகிறோம் எல்லாருக்கும் ஒரு ஒரே ரேட்டு தான் ஆனால் அந்த துணி கடையிலேயே மாசா மாதம் சீட்டு கட்டின் அந்த இது வச்சுருக்கிறவாளுக்கு தனி டிஸ்கவுளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு நமக்கு மாம்பலத்துலேருந்து ஒருத்தர் போகிறார் மயிலாப்பூர்லேருந்து ஒருத்தர் போகிறார் நங்கநல்லூர்லேருந்து ஊற்ற போகிறார் அவாருக்கு அவர்களுக்கெல்லாம் பட்டுப்படவா இருபத்தஞ்சாயிரம்தான் ஆனால் யாதே மயிலாப்பூர்லேருந்து இன்னொருத்தர் போகிறார் அவர்கிட்ட அந்த அந்த சில்க்ஸ் அந்த கம்பெனியோடைய ஒரு சீட்டு கட்டின் வர்றார் மாதம் மாதம் அவருக்கு மாத்திரம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அவர் ஏதோ மெம்பர்ஷிப்பு வச்சுருக்கார் அந்த மாதிரி பகவான் எல்லாேருக்கும் சமமானவன் பகவான் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் எப்போ அப்படின்னா எல்லாரும் நான் எல்லாரும் போய் பகவான் ஆசிரித்தா பகவான் சமமாக பார்ப்பான் ஆனால் பரநியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கிறவளுக்கு எக்ஸ்ட்ரா அனுகிரகம் அப்படிங்கிறது இதுலேருந்து ஏன்னா பகவான் பிரியதமோயேவ வரணியஹான்னு ஸ்ரீபாஷ்யத்தில் பிரியத்தமனாக இருந்தான்னா பகவான் தானே வரிச்சிருவானான் ஆஹா ஒருத்தர் நம்மள்ட்ட பரன்யாசம் சரணாகதி பண்ணியிருக்கா அவளை நம்ம ஸ்பெஷலாக அனுகிரகம் பண்ணணும்னு அந்த இடத்துல பகவான் அனுகிரகம் பண்ணுறான் அதனால் விஷம விலோச்சனம் விஷம விலோச்சனம்னா விஷமமாக விஷமம் பண்ணுறான்னு சொல்கிறாடே என்ன ஒரு சமயத்தில் நல்லாயிருந்துட்டு ஒரு சமயம் விஷம் பண்ணுறான்னு அர்த்தம் அந்த மாதிரி ப பிரகலாதனுக்கு அனுகிரகம் அதே அனுகிரகம் ஹிரண்யகசி பூக்கு இல்லை நிகிரகம் யாருக்கு ஹிரண்யகசி ஒரே பெருமாள் தான் ஆனால் ஒரே பெருமாள் ஒரு பக்கத்தினால் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணுறார் ஒரே பெருமாள் ஒரு பக்கத்தினால ஹிரண்ய நிகிரகம் அதாவது டெஸ்ட்ராய் பண்ணுறார் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா சிம்மம் ஒரே சமயத்தில் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துட்டுருக்கும் சிம்மம் அதே சமயத்தில் எதான மிருகம் வந்ததுன்னா கர்ஜனைனாலே அந்த விலங்குகளை தூர அடிக்கும் ஒரே சிம்மம் தானே ஆனால் அந்த கர்ஜனை இந்த குழந்தையை பாதிக்காது இந்த குழந்தை பாட்டுக்கு பால் சாப்பிட்டுட்டே இருக்கும் ஆனால் இந்த சிம்மமோட கர்ஜனை அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிற மிருகங்களெல்லாம் அண்ட விடாத தன்னுடைய கோட்டைக்குள்ளேயே வராதபடிக்கு அந்த கர்ஜனை இருக்கும் அந்த மாதிரி சாதா சிம்மத்துக்கே முடியிறதுன்னா இது வந்து உத்கிருஷ்டமான ஒரு சூப்பர் சிம்மம் நிசிம்மம் அப்போ ஏற்பட்ட சிம்மத்தால் இது முடியும் அப்படின்னு இதுலேருந்து தெரியிறது விஷாம விலோச்சனம் ஈடே வேகவதி புலி நகேடி நரசிம்மம் இந்த நிருசிம்மம் வந்து அன்னைக்கு ஒரே க்ஷணத்தில் வந்து எதிர்ச்சா ஹரேஹே அப்படின்னு தேசிகன் சொன்ன மாதிரி எதிர்ச்சையாக வந்துட்டு போன நிசிம்மம் இல்லை அதே நிசிம்மம் இந்த வேகவதி நதிக்கரையில் வேகவதி நதிக்கரையில் உள்ள மணல் தட்டில் விளையாடின்னு இருக்கான் கேளி என்ன விளையாட்டு பண்ணுறது அப்படின்னா பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய விளையாட்டை இந்த நிசம்மம் பண்ணின்னு இருக்கான் வேகவதிக்கு புலின கேளி இந்த புலினத்தில் விளையாடின்னு இருக்கான் தான் இந்த மணல் தட்டு இந்த மணல் திட்டில் பகவான் அங்கே இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் அப்படிங்கிற அது விளையாட்டு பகவானுக்கு சிருஷ்டி ஸ்திதி எல்லாமே விளையாட்டு அதில் இந்த அனுகிரகம் பண்ணுறதுங்கிறதும் ஒரு விளையாட்டாக அந்த அனுகிரகத்தை பண்ணி அதுவும் எந்த இடத்துல எழுந்தருளி இருக்கார் நான் வேகவதி சமீபத்தில் இருக்கக்கூடிய நிசம்மன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்பேற்பட்ட நிசிம்மனை ஈடே நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் இதோ கேட்டேலே எனக்கும் அந்த பகவானுக்கும் என்ன பந்துத்துவம் அப்படின்னா அவன் எனக்கு மட்டும் பந்துமில்லை இந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் பந்து எல்லாருக்கும் ஒரு ஒரே விதமான பந்துவும் இல்லை எல்லாருக்கும் எல்லா விதமான பந்துவும் அவன்தான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தில் சாதிச்சார் பந்துமகில ஜந்தோஹோ பந்து பந்த ரமணீயம் விஷம விலோச்சனமீடே வேகவதி புலினகேளி நரசிம்ஹம் சுமதே நிகமாந்த மகா கன் தேசிகாய நமஹா